அன்பார்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆறாம் வகுப்பின் அடிப்படை அறிவியல்ல ஏழாம் பாடம் ஈர்த்தும் விலகியும் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். எல்லா பாடம் படிக்க தயாரா? புக்கு நோட் எடுத்துட்டு கவனமா கவனிக்கணும். ஒவ்வொன்றையும் கவனமா கவனிச்சாதான் நம்ம என்ன படிக்க போறோம்ன்றது உங்களுக்கு புரியும். டீச்சர் ஒரு சின்ன வீடியோ கிளிப் காட்டுற, அதை பாக்குறீங்களா? கவனமா பார்க்கணும். சரி, எல்லாரும் வீடியோ கிளிப் பார்த்தீங்க. இந்த மாதிரி பார்த்தவொடனே உங்களுக்கு என்ன தரும்? பேய் படம் ஞாபகத்துக்கு வரும். பேய் படங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கு பயன்படுத்தி நம்மளை ஏமாத்திருப்பாங்க. அது எதன் காரணமாகனு தெரியுமா உங்களுக்கு யாருக்காது? உங்க நோட்ல ஒண்ணு உங்களுடைய ஊகத்தை குறிச்சிடுங்க. அடுத்ததா இந்த சின்ன குழந்தை கதவை ஆட்டுது. அதே மாதிரி நம்ம வீட்லயும் என்ன செய்யும்? காத்தெல்லாம் அடிக்கும் போது கதவு வந்து ஆடும். இப்ப இந்த குழந்தை ஈஸியா ஒரு கதவை ஆட்டுச்சு, அடுத்த கதவை அந்த குழந்தையெல்லாம் ஆட்டிட்டு தள்ளிட்டு இழுக்க முடியல. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? அதனுடைய காரணத்தையும் ஒண்ணு யூகித்து உங்களுடைய நோட்ல குறிச்சுக்கோங்க. சரி, நல்லா காற்றடிக்கும் போது கதவு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும். நம்ம பாடப்பகுதியில வர குழந்தை அவங்க வீட்லயும் கதவு அடைச்ச உடனே அண்ணனும் தங்கச்சியும் சேர்த்து என்ன செஞ்சாங்க, இந்த கதவை அடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வழி செய்யணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க கையில நான்கு பொருள்கள் இருக்குது: மரத்துண்டு, பசை, செங்கல் கல், அதுக்கப்புறம் ரெண்டு காந்த துண்டுகள், ஒரு காந்தமும் இரும்பும். இதே பொருள் உங்க கையில இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அந்த கதவை அடைக்காமல் ஆக்குறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அதுல அந்த மரத்துண்ட கதவுல பின்னால ஒட்டி வைக்கலாம். ஒட்டி வச்சா என்ன செய்யும்? கதவு ஸ்டோர்ல போய் அடிக்காம இருக்கும். அதே நேரம் நம்ம அந்த ஒரு இரும்பு துண்டையும் ஒரு காந்தத்தையும் ஒட்டி வச்சோம்னா ஒரு பக்கம் சுவர்லையும் ஒரு பக்கம் கதவுலையும் ஒட்டி வைக்கலாம். அது கொஞ்சம் கடினமான விஷயம். ரெண்டு காந்தம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? அதையும் கதவுலையும் சுவர்லையும் பொருத்தலாம். அதே மாதிரி செங்கல் இருந்தா கதவை அடைக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கதவை அங்க தள்ளி வச்சு வச்சிருவோம். இப்படி பல வழிகள் இருந்தாலும் அதுல எளிமையான வழி எதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அந்த சின்ன குழந்தை வந்து கதவை அடைச்சிச்சு, பின் அந்த குழந்தையால கதவை இழுக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுல ரெண்டு மேக்னெட் ஃபிட் பண்ணிருந்தாங்க. இந்த இருக்கா, இந்த இதே ரெண்டும் பொருந்தி இருக்கு, இதை இழுக்க முடியல. இழுக்க முடியுதா? டீச்சராலையே இழுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்தேன். இதுல ஒரு மேக்னெட் இருக்கு, இதுல ஒரு மேக்னெட், அதாவது காந்தம் இருக்குது. இது ரெண்டையும் ஒற்ற டைம்ல நம்மளால என்ன செய்ய முடியாது, இப்படி பிரிச்சு எடுக்கிறது பாடு. அப்ப கதவுல ஒரணத்தையும் சுவருல இதையும் ஃபிட் பண்ணா என்ன செய்யுது? இப்படி போனவுடனே அடைச்சு நின்னுக்கிறது, மீண்டும் அடைக்காது. இப்போ உங்களுக்கு நாலு பொருள் கொடுத்தேன்ல, அதுல எதை நீங்க பயன்படுத்துவீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியும் உங்கள் அறிவியல் குறிப்பீட்டில் நீங்கள் குறித்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்தது காந்த வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அப்படிதானே? காந்த வச்சு நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. அதுல காந்தத்தை குறித்து உங்களுக்கு நிறைய தெரியும். அப்போ காந்தம் வந்து பயன்படுத்தும் போது எந்தெந்த பொருட்களை இழுத்தெடுக்கும், எந்தெந்த பொருட்களை வந்து காந்தம் விளக்கும், அதாவது ஒட்டாது, இதெல்லாம் ஒட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் குறிச்செடுங்க. குறிச்செடுத்துருக்கீங்க. டீச்சர் வந்து சில பொருட்களை காட்டுறேன், அது காந்தம் ஒட்டுதா ஒட்டலையான்னு சோதிச்சு பார்ப்போமா. இது ஒரு காந்தத்துடைய துண்டு. இந்த காந்தத்துடைய துண்டை வச்சுட்டு நம்ம எந்தெந்த பொருளை ஒட்டுது, எதெல்லாம் ஒட்டலைன்னு சொல்லி சோதிச்சு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் இது என்னது? ஒரு கம்பி. இந்த கம்பியில ஒரு ஆணி வந்து கெட்டி இருக்குது. இப்போ இந்த கம்பி வந்து இரும்பா இல்லையா பார்த்தோடனே ஒரு சந்தேகம் வரும், தொட்டு பார்ப்போமா? ஒட்ட மாட்டேங்கி. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆணி என்ன செய்யுது? ஒட்டி இழுத்துட்டு வருது. இதுல இருக்க ஆணிய ஒட்டுது. அதே மாதிரி ஆணி இப்படி ஆடுதா, அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் காந்தத்தை பார்த்த உடனே ஆணி ஆடி ஓட்டு. அப்ப இது என்ன செய்யுது? ஆணி இரும்பை வந்து ஈர்த்தது, இந்த கம்பி இரும்பை ஈர்க்கவில்லை. அப்ப இந்த கம்பி என்னது கிடையாது? இரும்பு இல்லை. அப்ப இது என்னது? ஈயம். இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்குது. இதுல என்ன செய்யல?
ஒட்டல இது ஒரே கலரா இருக்கு ஒட்டல இந்த பக்கம் ஒட்டுது அப்ப இதுல இருக்கக்கூடியது என்னது காந்தம் இது காந்தம் இல்ல வேற ஏதோ பொருள் அப்போ அதே மாதிரி தானே இது இருக்குது இது ஒட்டுதான் பாப்போமா இதுவும் என்ன செய்யல ஒட்டல அடுத்து இந்த கம்பியும் இந்த டப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படித்தானே இந்த கம்பி என்னதா இருந்தது ஈயமா இருந்தது ஆனா இந்த டப்பா ஈயமா இரும்பான்னு சொல்லி நம்ம பார்க்கணுமா நீங்க என்ன சொல்றீங்க இது ஈயமா இரும்பா எல்லாருக்குமே டவுட்டா இருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்கிச்சா அப்ப இது ஒட்டுற டைம்ல அப்ப என்னது இருந்து அடுத்ததா இது என்னது இது வந்து அதே மாதிரி ஈயமா இரும்பான்னு தெரியாம இருக்கு இதை ஒட்டி பாப்போமா இது என்ன செய்யல ஒட்டல இது ஒட்டுமா ஒட்டாதா அப்ப இது என்னது ஈயம் அடுத்து இது என்னது பிளாஸ்டிக் இதுல ஒட்டாது அடுத்து இந்த கிளிப்புகளை பாருங்க இதுல மூணு வகையான இது வச்சிருக்கேன் இது மூணுமே ஏகதேச ஒரே மாதிரிதான் இருக்கு இதுல எதுன்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியல கண்டுபிடிக்க முடியல மூணுமே ஒட்டிக்கிச்சு அப்ப இது என்னது மூணுமே இரும்பு தான் அடுத்தது இது கலர் பூசி இருக்கு இது என்னன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா கலர் பூசினதுல நிறைய என்னதான் இருந்துச்சு இரும்பா இல்லாம இருந்துச்சு அதாவது காந்தம் ஒட்டக்கூடிய பொருளாக இல்லாம இருந்தது இது என்ன செய்யுது ஒட்டிருச்சு அப்ப இது என்னது இரும்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல நிறைய குண்டூசி வச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல குண்டூசி இருக்குது தெரியுதா இது இப்ப என்ன செய்யுது இப்ப இதுல கவனமா பாக்கணும் இந்த மூணிய வச்சு ஒட்டி பாக்குறேன் ஒட்ட மாட்டேக்கு ஆனா இதை வச்சு ஒட்டையில என்ன செய்யுது இதுல இருக்க குண்டூசி அப்படியே காந்த இழுத்து தூக்கிட்டு வந்துருச்சு பாத்தீங்களா உள்ள இருந்த பொருளையே இந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ள இருந்த பொருளையே காந்தம் என்ன செஞ்சிருச்சு தூக்கிட்டு வந்துச்சு அப்ப இந்த இதெல்லாம் என்னது காந்தம் ஈர்க்கக்கூடிய பொருட்கள் இப்ப நம்ம பார்த்ததுல காந்தத்தை கவரக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் இருந்தது காந்தத்தை கவராத பொருட்கள் கொஞ்சம் இருந்தது அப்ப டீச்சர் என்ன சொல்ல போறேன் உங்களை வகைப்படுத்தி அட்டவணையிட சொல்ல போறேன் உங்க பாட புத்தகத்துல கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அதையும் சோதனை செய்துட்டு உங்க வீட்டுல மற்றும் நம்மளுடைய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய பொருட்களை காந்தம் வைத்து நீங்க சோதனை செய்து காந்தத்தை கவரக்கூடிய பொருட்கள் காந்தத்தை கவராத பொருட்கள் சொல்லி வகைப்படுத்தி என்ன செய்ய அட்டவணையை நிரப்பி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கும் அப்போ இதை குறித்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க டீச்சர் அந்த குறிப்பை வாசிக்கிறேன் எல்லாரும் பாருங்க காந்தம் ஈர்க்கும் பொருட்களை காந்த பொருட்கள் என்றும் ஈர்க்காதவற்றை காந்தத்தன்மையற்ற பொருட்கள் என்றும் அழைப்பர் இரும்பு நிக்கல் கோபல்ட் உருக்கு போன்றவை காந்த பொருட்கள் ஆகும் சரி நம்ம காந்தத்தை குறித்துள்ள குறிப்பு வாசித்தீங்க இந்த காந்தத்தை வந்து முதல் முதல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா கிரேக்க நாட்டுல ஆடு மேய்க்க சென்ற மேக்னஸ் அப்படிங்கிறவரு கையில ஒரு ஊன்றுகோல் ஊனி போவாராம் அப்ப ஒரு பாறையில போயிட்டு இருக்க டைம்ல அவருக்கு அந்த ஊன்றுகோல்ல ஏதோ ஒட்டிட்டு விடுற மாதிரிப்பட்ட ஒரு உணர்வு இருந்திருக்கு அந்த உடனே அதை வந்து எப்படி ஒட்டுது என்ன சொல்லி அவர் ஆராய்ச்சி பார்க்கும் போதுதான் அந்த பாறையில ஒட்டுறத தெரிஞ்சிருக்காரு உடனே கிரேக்கர்கள் அந்த பாறைக்கு பேர் வந்து மேக்னடைட் அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்துட்டாங்க அப்போ இது வந்து இயற்கையான காந்தம் அடுத்து இப்ப என்ன செய்யறாங்க இரும்பு நிக்கல் போன்ற பொருட்களை பயன்படுத்தி காந்தம் உருவாக்குறாங்க அது வந்து செயற்கையான காந்தம் காந்தத்தை கண்டுபிடித்த கதை காந்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் காந்தம் வந்து ஒரே வகையிலயா இருக்கு நீங்க எத்தனை வகையான காந்தங்களை பார்த்திருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் பல வகையான காந்தங்களை பார்த்திருப்பீங்க இந்த படத்தை பாருங்க அதுல நிறைய வட்ட காந்தம் சட்ட காந்தம் போன்ற பல காந்தங்கள் இருக்கு இப்படி பல காந்தங்கள் இருக்கிறதுனுடைய தேவை என்ன அது பயன்படக்கூடிய விதத்தை பொறுத்து அந்த பொருட்களை அனுசரிச்சு என்ன செய்யுது காந்தத்தினுடைய வடிவமும் மாறுது சரி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பை ஒன்று வாசிப்போமா இரும்புடன் அலுமினியம் நிக்கல் கோபல்ட் போன்ற உலகங்களை சேர்த்து உருவாக்கப்படும் அல்னிகோ என்னும் உலக கலவையை பயன்படுத்தி காந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன நியோடிமியம் சமேரியம் போன்ற தனிமங்களும் காந்தம் உருவாக்க பயன்படுகின்றன இந்த அல்னிகோ அப்படிங்கிற பொருள் வச்சு தான் காந்தங்கள் தயாரிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படித்தானே சரி இந்த காந்தம் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி ஒன்று பட்டியலாக்குங்க உங்களுக்கு தெரியும் காந்தம் எல்லா இடங்கள்லையும் எல்லா பொருளையும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம கையில கட்டக்கூடிய வாட்ச்
மற்றும் வீட்ல பயன்படுத்தக்கூடிய கடிகாரம், நீங்கள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி, நம்மளுடைய மொபைல் போன், இப்படி எல்லாத்துலயுமே என்னது இருக்கு, காந்தம் இருக்குது. அப்ப காந்தம் வந்து சிறுசாவும் இருக்கும் பெருசாவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கெல்லாம் ஸ்பீக்கருக்குள்ள இருக்க காந்தம் என்ன செய்யும், பெருசா இருக்கும். இந்த பாருங்க, இது பெரிய காந்தமா இருக்கும். அதே நேரம் நமக்கு வந்து என்னது உண்டு, இந்த ஒரு ஹெட்போன் இருக்குது, இந்த ஹெட்போன் இருக்குதா, அதே மாதிரி இது சார்ஜர். உங்களுக்கு இது ரெண்டுமே தெரியும், ஹெட்போனும் தெரியும் சார்ஜரும் தெரியும். இப்ப டீச்சர் இந்த காந்தத்தை வச்சு இந்த இதை வந்து ஒட்டிப்பாங்க, இது என்ன செய்யல, ஒட்டவே இல்லை. இது ஒட்டலையா, இந்த சார்ஜர் ஒட்டல. அதே நேரம் இந்த இது என்னது, ஹெட்செட், இது எல்லாருக்குமே தெரியும். இது என்ன செஞ்சு காந்தத்துல ஒட்டிக்கச்சு. அப்ப உள்ள என்னது இருக்குது, உள்ள ஒரு காந்தம் இருக்குது. அப்ப இந்த ஹெட்செட்ல சின்ன காந்தம் இருக்குது, ஆனா நம்மளுடைய ஸ்பீக்கர்ல என்ன செய்யுது, பெரிய காந்தமா வச்சிருக்காங்க. அது எதனாலயா இருக்கும், ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இப்ப ஹெட்செட் என்ன செய்வோம், நம்ம காதுல போட்டு ஒரு ஆள் மட்டும் கேட்போம். அப்ப அதனுடைய ஒலிக்கும் திறன் என்ன, கம்மியா இருந்தா போதும். அதே நேரம் ஸ்பீக்கரோ நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு சத்தம் கூடுதலா வர வேண்டி நம்ம என்ன செய்யறோம், ஸ்பீக்கர்ல வந்து காந்தம் பயன்படுத்துறோம். அப்ப அதனுடைய பயன்படுத்தும் அளவை பொறுத்துதான் நமக்கு அந்த காந்தத்தினுடைய அளவு வந்து நிர்ணயிக்கப்படுது. அது இருக்கும் தன்மையை பொறுத்து காந்தத்தினுடைய அளவை நிர்ணயிக்கப்படுது. சரி, பாடம் படிச்சு படிச்சு போர் அடிச்சிருச்சு அப்படித்தானே, அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு விளையாட்டு விளையாடலாமா. இது உங்களுக்கு என்னன்னு தெரியும், பார்த்த உடனே எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுவும் நீங்க என்னைய விட அதிகமா விளையாட்ட விளையாட்டா இருக்கும் அப்படித்தானே. பாருங்க, நம்ம முத பார்த்தோம் காந்தத்துல என்ன செய்யாது, பிளாஸ்டிக் ஒட்டாதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க என்னது, திருப்பி பாருங்க, இங்க டீச்சர் வந்து இதை புடிச்சிட்டேன். இப்ப என்ன செய்யுது, அந்த பிளாஸ்டிக்ல ஒட்டி நிக்குது. இங்க பாருங்க, இது மண் தூகள் நினைச்சா இப்போ இப்படி குப்பரை போட்டாலும் அதுவும் என்ன செய்யுது, ஒட்டி நீக்கி, அதுவும் ஒட்டி நிக்குதா. ஒரு இது கூட ஒன்ற போதாங்க. இதை நம்ம இழுத்தோம்னா எப்படிலாம் இழுக்கிறோமோ அதே மாதிரி என்ன செய்யும். இத நீங்க நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க, இதே மாதிரி விளையாடி பாருங்க. அடுத்தது இந்த கிளாஸ்ல என்ன செய்யுது, அதே மாதிரி பொடி இருக்குது. இந்த பொடியை வச்சு இழுக்கையில கிளாஸ்க்குள்ள பாருங்க, மொத்தமா அப்படியே இழுத்து வருது, இழுத்து வருதா, அப்படியே இழுத்தோம்னா அதை வெளியே நம்மளால என்ன செய்ய முடியுது, இப்படி இழுத்துற முடியுது, சரியா. இப்ப டீச்சர் இழுத்த, டீச்சர் ஏன் வந்து இப்படி காந்தத்தை வந்து நேரடியா பயன்படுத்தாம பேப்பரை சுத்தி பயன்படுத்துறேன்னு தெரியுமா. இப்ப இப்படி எடுத்திருக்கீங்க, இதை வந்து இப்படி எடுத்து பாருங்க, ரொம்ப கடினமா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஆனா இப்ப டீச்சர் என்ன செய்யறேன், காந்தத்துல இருந்து பேப்பரை உரிச்சு எடுக்கிறேன். உரிச்சு எடுக்கும் போது காந்தத்தை மாத்துனா என்ன செஞ்சிருது, அப்படியே வந்துருது. இப்ப அதே நேரம் இப்ப நேரடியா இப்ப காந்தத்தை பயன்படுத்துங்களேன், இதா இருக்கா, இப்போ என்ன செய்யுது, நேரடியா எல்லாம் அப்படியே வந்துருச்சு, வந்துருச்சா. இத நமக்கு இப்ப அடுத்து வந்து கிளீன் பண்ணணும்னா ரொம்ப பாடா இருக்கும், எடுக்கணும்னா அப்படியே என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கையில அப்படியே ஒட்டிக்கும், ரொம்ப பாடா இருக்கும். இப்படி வந்தாலே என்ன செய்யுது, ஒட்டிக்கிது. அப்ப நம்ம என்ன செய்யணும், பேப்பர்ல சுத்தி காந்தத்தை பயன்படுத்தணும். அதே மாதிரி சட்ட காந்தம் இருக்குதுல்ல, அந்த சட்ட காந்தம் பயன்படுத்திருக்கீங்களா, அதுவும் வந்து இதே மாதிரி தானா, ஒண்ணு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நமக்கு இந்த காந்தம் இருக்குல்ல, காந்தத்துல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். உங்களுடைய ஊகத்தை எழுதுங்க. சரி, எல்லாம் பார்த்தோம். இப்ப வந்து ஒண்ணு கவனமா பாருங்க, இதை இந்த சைடு வச்சு இழுக்கிறேன், லைட்டா ஆணி மூவ் ஆகுது, அதே இந்த பக்கம் வச்சா நல்லா இழுத்து வரும், இங்கிட்டு வச்சாலும் நல்லா ஆணிச்சு எல்லா ஆணியுமே கவர்ந்து இருக்கு. ஆனா இந்த முனியில வைக்கல என்ன செய்ய மாட்டேங்க, ஒண்ணுமே ஆகல. இந்த முனியில வச்சு பார்த்தப்போ ஒண்ணுமே ஆகல, இந்த சைடு நல்லா வேலை பார்த்தது, இந்த பக்கம் என்ன செஞ்சு நல்லா இருத்துது. அப்ப காந்தத்தினுடைய எல்லா பாகங்களும் என்ன செய்யாது, ஒரே மாதிரி இருக்காது. அதனுடைய முனி பகுதிகள் தான் என்ன செய்யுது, மிக விரைவாக ஈர்க்குது. இதை நீங்க என்ன செய்யணும், பரிசோதனை செய்து பார்க்கணும். இப்படி ஈர்க்கக்கூடிய பகுதியை துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, துருவ பகுதி, நமக்கு காந்தம் ஈர்க்கக்கூடிய பகுதி துருவ பகுதி. அப்போ சட்ட காந்தம் இருக்குதுல்ல, இப்படி யூ வடிவுல ஒரு காந்தம் இருக்கும்,
அந்த காந்தமும் இந்த சட்ட காந்தமும் ஒரே மாதிரியா இருக்குது, அது இருக்கக்கூடிய விதம் எப்படின்னு சொல்லி நீங்க பரிசோதித்து பாக்கணும். உங்களுக்கு யூ வடிவ காந்தம் பள்ளியில இருக்கும், அதுல எப்படி அதனுடைய எழுத்துக்கெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, அது வந்து இந்த மாதிரி பயன்படுது அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்று சோதிச்சு பார்க்கணும். நீங்க ஒரு சட்ட காந்தமோ ஏதாவது காந்தத்தை எடுத்துட்டு நூலில் கெட்டி அந்த காந்தத்தை தொங்க விட்டு பாருங்க. அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா ஒரே மாதிரி திசையில தான் நிற்கும். அது காட்டக்கூடிய திசை எது, அந்த காந்தத்துல என் ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க, எஸ் ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. என் வந்து நார்த்தையும் எஸ் வந்து சவுத்தையும் குறிக்கும், தென்துருவம் வடதுருவம். அந்த நூல்ல தொங்கும் போது அந்த வடதுருவம் தென்துருவம் வந்து மட்டும்தான் காட்டி நிற்கும், வேறு பக்கம் காட்டாது. இப்பக்கத்துல கொண்டு காந்தம் கவரக்கூடிய ஏதாவது பொருளை வச்சோம்னா என்ன செஞ்சிடும், அந்த காந்தம் அப்படியே திரும்பிடும். அப்போ காந்தம் கவரக்கூடிய பொருட்கள் பக்கத்துல இருக்கக்கூடாது. இப்படி திசை காட்டுவதனால் ஏற்படும் பயன் என்ன, கப்பல் எல்லாம் பயணிகள் என்ன செய்யறாங்க, காம்பஸ் பயன்படுத்துறாங்களா, அது என்ன செய்யும், திசை காட்டக்கூடிய கருவி. பின்னாடி எங்கெல்லாம் பயன்படும், நீங்க காட்டுக்குள்ள போகும்போது பயன்படும். உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து திசையே தெரியல, சூரியனுடைய மறைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க என்ன பண்ணிடணும், காம்பஸ் பயன்படும். அப்போ இந்த காந்தம் அப்படிங்கறதுடைய கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு பயன்படுது, எல்லா பொருட்களையும் காந்தம் இருக்கு. இந்த காந்தம் இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். சரி, காந்தத்துக்கு இரு துருவங்கள் இருக்குன்னு பார்த்தோம், நார்த்தும் சவுத்தும் அப்படித்தானே, எஸ் என் போட்டிருப்பாங்க. இப்படி இந்த எஸ் போட்டிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து ஒத்த துருவங்கள்னு பார்ப்போம் சொல்லுவாங்க. ரெண்டு காந்தத்துல பாக்குறோம்னா ஒத்த துருவங்கள், மாறுபட்ட துருவங்களை உடையது வந்து எதிர் துருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்த துருவங்கள் எப்பவுமே என்ன செய்யும், விலகல் அடையும். இப்ப எஸ் எஸ் இருந்துச்சுன்னா அங்க என்ன செய்யும், விலகல் அடையும். ஒரே துருவங்கள் எப்பவுமே இணையாது. அப்போ எதிர் துருவங்கள் எப்பவுமே இணையும், எஸ்ஸும் என்ன என்ன செய்யும், எப்பவுமே இணை. பள்ளிக்கு போகும்போது அங்க என்ன செய்யும், நிறைய காந்தங்கள்லாம் இருக்கும், அதை குறித்துள்ள பரிசோதனைகளை நீங்கள் நேரடியாக செய்து பாருங்க. இப்போ நமக்கு வந்து செயற்கையான காந்தம் நம்ம பயன்படுத்துறோம்னு தெரியும், இந்த காந்தத்தையும் நம்ம என்ன செய்யலாம், வேற பொருட்களை காந்தமாக மாத்தலாம், இரும்பு பொருட்களை காந்தமாக மாத்தலாம். நீங்க இந்த வீடியோ பாருங்க எல்லாரும், நம்ம இந்த ஸ்டார்டிங் பார்த்த வீடியோ, அது என்ன பண்ணுது, ஊசியும் சில காந்தங்களும் அங்கே இங்கே இழுத்துட்டு போகுது. அது எப்படியா இருக்கும் ஒன்னு யூகித்து சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து காந்தத்துல என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பொருட்களை தேய்த்திருக்காங்க. இரும்பை தேய்க்கும் போது அந்த இரும்பு என்ன செய்யுது, காந்தமாக மாறி இருக்கு, அந்த காந்தத்தன்மை அதை சுத்தி இருக்கு. அதுல ஒரு ஊசியை நம்ம வந்து காந்தமா மாத்தணும்னா அப்படியே வச்சு இப்படி தோன்ற பக்கம் இப்படி தேய்க்க கூடாது, தேய்ச்சா என்ன செய்யாது அந்த தன்மை வராது. ஒரு பக்கம் என்ன செய்யும், இப்படியே ஒரே பக்கம் அப்படி எடுத்துட்டு எடுத்துட்டு ஒரே பக்கம் நிறைய நேரம் தேய்க்கணும், ஒரு 10-25 முறை இப்படியே தேய்ச்சிங்கன்னா அந்த பொருளுக்கு என்ன செய்யும், இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை வரும். அடுத்து ஒட்டி பாத்தீங்கன்னா அந்த பிடிக்கா எடுத்துருச்சா, இப்ப இப்படி வந்து என்ன செய்யணும், ஒரு பக்கம் தேய்க்கணும், எல்லா பக்கமும் தேய்ச்சீங்கன்னா அது வந்து செயல்படாது. அப்ப இந்த மாதிரி பரிசோதனைங்கன்னா சின்ன சின்னது நீங்க என்ன செய்யலாம், வீட்டுல செய்து பார்க்கலாம். சரி, இந்த குறிப்பு ஒண்ணு பாருங்க, காந்தத்தின் ஒரே வகையான துருவங்களை ஒத்த துருவங்கள் என்றும் வேறுபட்ட வகை துருவங்களை எதிர்த்துருவங்கள் என்றும் அழைப்பர். காந்தத்தின் ஒத்த துருவங்கள் விலகல் அடையவும் எதிர் துருவங்கள் ஈர்க்கப்படவும் செய்கின்றன. இங்க கவனிங்க, இது நம்ம முதல்ல பார்த்தோம் ரெண்டும் காந்தம்னு சொல்லி. இப்ப இது இங்க இருக்க என்ன செய்யுது, ஈர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. இங்க புகையில பக்கத்துல போனோடனே ஓட்டிக்கிறது. அப்போ இது விலகல் அடைய அடைய அதனுடைய ஈர்ப்பு சக்தி குறையுது. இப்படி இருக்கிறத காந்த விசைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இங்க பாக்குறோம், பார்த்த உடனே இப்ப தூரமா இருக்கல அது அப்படியே இருக்குது, பக்கத்துல போன உடனே என்ன செய்யுது, ஒட்டி இருக்குது. இப்ப தூரத்துல இருக்கு ஏதாவது இருக்கா, மாற்றம் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா பக்கத்துல போனா என்ன செய்யுது, ஒட்டி இருக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறத காந்த குலம்னு சொல்லுவாங்க. காந்தத்தை சுத்தி உள்ள ஈர்ப்பு விசை இருக்குதுல்ல, இப்ப இது ஒரு கண்ணாடி கிளாஸுக்கு வெளியேதான் இருக்கு, இது வெளியேதான் இருக்குது அப்படித்தானே. அப்போ இது வந்து இப்படி தள்ளி இருக்கல ஒண்ணுமே செய்ய முடியும், பக்கத்துல வரையில அது என்ன செய்யுது, ஈர்ப்பு தொடங்குது. அப்ப இது என்ன செய்வாங்க, காந்த குலம், அதாவது காந்த ஈர்ப்பு விசை என்று சொல்லுவாங்க. காந்தத்தின் துருவத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளில் காந்த ஆற்றல் கூடுதலாகவும் அகன்று செல்லும் தோறும் காந்த ஆற்றல் குறைவாகவும் இருக்கும். காந்தத்தை சுற்றிலும் காந்த ஆற்றல் உணரப்படும் மண்டலத்தை காந்த குலம் என்று அழைக்கிறதா. நீங்க விளையாட்டு பொருள்லாம் நிறைய வாங்குவீங்க, நிறைய விளையாட்டுமா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் பழைய தொற்றுக்கு போடும், அதை வந்து நீங்க கலட்டி அதுல இருக்கக்கூடிய காந்தத்தை எடுக்கணும். காந்தத்தை எடுத்து சிறிய காந்தம் பெரிய காந்தம் நிறைய கிடைக்கும், அதை வச்சு நம்ம நிறைய பொம்மைகள் செய்யலாம். அதாவது இப்ப உதாரண டீச்சர் சொல்றேன், ஒரு மீனினுடைய பொம்மையை செஞ்சுட்டு அதனுடைய வாய்ப்பகுதியில ஒரு இரும்பை ஒட்டி வச்சிருங்க. அடுத்து நீங்க ஒரு தூண்டியல் செஞ்சு அந்த தூண்டியல்ல என்ன செய்யலாம், ஒரு காந்தத்தை ஒட்டிட்டு
ஒரு மீன் தட்டிக்குள்ளேயோ இருக்குள்ளேயோ அந்த மீனை போட்டுட்டு அந்த தூண்டில போட்டீங்கன்னா என்ன செய்யும், மீனை பிடிக்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியும். அதே நேரம் சில பக்கம் நமக்கு வண்டிகளுக்கு இதெல்லாம் கை காட்டுறதுக்கானது வழி சொல்றதுக்கான டைரக்ஷன் இருக்கும். அப்ப என்ன செய்யலாம், அந்த ஒரு கை வச்சுட்டு அதுல காந்தத்தை ஒட்டி வச்சோம்னா அங்க என்ன செய்யும், காந்தம் சுதந்திரமா காணப்படும் போது அது திசையை காட்டும். அப்ப என்ன செய்யலாம், இந்த மாதிரி உள்ள தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப இத மாதிரி பல பொம்மைகள் செய்ய நீங்க முயற்சி பண்ணணும். இதை நம்ம பள்ளியில கொண்டு போய் என்ன செய்யலாம், கண்காட்சிகளுக்கு வைக்கலாம். அப்ப நிறைய என்ன செய்யணும், இந்த மாதிரி செய்யறது நீங்க செய்ய முயற்சி பண்ணணும். அடுத்து டீச்சர் உங்களை வழக்கமா சொல்லக்கூடியது, பாட புத்தகத்தை என்ன செய்யணும், நல்லா வாசிக்கணும். நமக்கு இந்த பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஏழாம் பாடம் என்ன செய்யுது, இத்துடன் நிறைவு பெறுகிறது. நம்ம இந்த பாடத்தின் வழி என்ன படிச்சோம், காந்தத்தினுடைய வகைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய பயன் துருவங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், காந்தம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பெருந்து பட்டியலிட அறிந்து கொண்டோம். இப்படி பலவாறு காந்தத்தை குறித்து நம்ம என்ன செய்யணும், இந்த பாடத்தின் வழி படித்தோம். ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தேன், காந்தத்தை கவரும் பொருட்கள் கவராத பொருட்களை அட்டவணைப்படுத்த சொன்னேன். காந்தம் பயன்படக்கூடிய பொருட்களை பட்டியலிடணும். காந்தங்கள் வச்சு நீங்க சில பரிசோதனைகள் செய்யணும். அடுத்ததா என்ன செய்யணும், மதிப்பிடாத பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பதிலளிக்கணும். தொடர் செயல்பாடையும் செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். நமக்கு ஏழாம் பாடம் ஈர்த்தும் விலகியும் அப்படிங்கிற பாடம் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.